வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டம் உப்புத்துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எந்த கோவில்னா மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் தான். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற வருஷநாடு மலைப்பகுதியோட அடிவாரத்தில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே வருஷநாடு மலைப்பகுதியிலிருந்து வர வைகை ஆறு சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் போகக்கூடிய பாதையில் பெரும்பாலான இடங்களில் இந்த வைகை ஆறும் நம்ம கூடியே தான் வருது. இந்த மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் தேனியிலிருந்து கொடுவிலார்பட்டி பாலகிருஷ்ணாபுரம் விளக்கு வழியாக போனீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்லேயே வந்துடும். ஒருவேளை பஸ்ஸில் போகணும்னு நினைக்கிறவங்க தேனியிலிருந்து உப்புத்துறை பஸ்லேயோ இல்லாட்டி வருஷநாடு பஸ்லேயோ ஏறி தங்கம்மாள்புரத்தில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவில் வந்துடும். டிக்கெட்டோட விலை ஒரு 20 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். தங்கம்மாள்புரத்திலிருந்து இறங்கி நடந்து வரவங்களுக்கு அந்த கோவில் இருக்கிற பாதையை காட்டுற மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே அந்த கோவில் வந்துடும். மேலும் இந்த கோவிலோட லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க அந்த கோவிலை நோக்கி போவோம். இதுதான் அந்த கோவிலோட முன்பக்கம். கோவிலோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வாயிற்காவலர்கள் மிரலை வைக்கிற தோற்றத்தில் கையில் அருவாளோடு இருக்காங்க. கோவிலுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா கன்னி மூலையில் கணபதி இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோவிலில் ஒரு நபருக்கு ஒரு மணி மண்டபம் இருக்குது. இவர் யாருன்னு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், அதனால் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பிரம்மாண்ட தோற்றத்தோட வீரமகா கருப்பசாமி இங்கே இருக்கார். ஊருக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு இந்த வீரமகா கருப்பசாமி தான் காவல் தெய்வமாக இருக்கார். நான் ஏற்கனவே இதே மாதிரி பிசிப்பட்டியில் இருக்கிற அணைய காக்கிற கருப்பசாமி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் வீரமகா கருப்பசாமிக்கு துணையாக வீரமகா காளியம்மனும் இங்கே இருக்காங்க. இந்த வீரமகா காளியம்மன் அரக்கன் ரத்த பிச்சனை அழித்த பின்னாடி பக்தர்களுக்கு காட்சி தந்த வடிவத்தில் இங்கே இருக்காங்க. இங்கே இருக்கிற வீரமகா காளியம்மனுக்கு நம்ம நினச்சதை ஒரு துண்டு சீட்டில் எழுதி போட்டு வேண்டி வந்தோம்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி வளையல் கட்டி வேண்டி வந்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். நான் ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தரக்கூடிய வீரபாண்டி கௌமாரி அம்மனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வாங்க உள்ளே போவோம். இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே இருக்கிற பூசாரி அருவா மேலே ஏறி நின்று பக்தர்களுக்கு குறி சொல்வார். அதுக்கு முன்னாடி அரக்கர்களை அழிக்கக்கூடிய வேட்டை கருப்பசாமியை முதல்ல வேண்டிக்கிடுவோம். இந்த வேட்டை கருப்பசாமி கிட்ட அரக்கர்களோட ரத்தம் கேட்டு ராட்சச உருவம் கொண்ட ஒருத்தர் அவர் முன்னாடியே உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சப்பானி கருப்புலேருந்து நொண்டி கருப்பு வரைக்கும் மொத்தம் 21 கருப்பசாமி வரிசையாக இருக்காங்க. இதில் பெரும்பாலும் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, சங்கிலி கருப்பு, சந்தன கருப்பு மாதிரியான பெயர்கள்லாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த 21 கருப்பசாமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளியம்மன் சாந்தமான நிலையில் ஒரு சிலை இருக்குது. அந்த காளியம்மனை வணங்குற மாதிரி அன்னை பார்வதி தேவியோட அவதாரங்களான 7 கன்னிமார்கள் சிலை அதுக்கு கீழேயே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கருப்பசாமி சன்னதி ஒன்று இருக்குது. அந்த கருப்பசாமிக்கு வலதுபுறம் ருத்ர சிவன் தியான வடிவத்தில் இருக்காரு. அதே மாதிரி அந்த கருப்பசாமிக்கு இடதுபுறம் காளியம்மன் ரத்த பிக்சனை அழிக்கிற கோலத்தில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வரிசையாக வேண்டிக்கிறோம் நண்பர்களே.
கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய 18 படி கருப்பசாமியை வேண்டிக்கிடுவோம். இந்த 18 படி கருப்பசாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அழகர் கோயிலோட முக்கிய காவல் தெய்வம் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட மூலவரான மாளிகை கருப்பசாமியும் இவர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமாவாசை அன்னைக்கு குறி கேட்க பக்தர்கள் முன்கூட்டியே இங்கே வந்து தங்கி வேண்டி வணங்கிட்டு போகிறாங்க. நான் போயிருந்தப்போ பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக சென்னை பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்லிருந்தும் வந்திருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பூசாரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி தான். இந்த பூசாரியோட சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களை அவங்களோட ஊர் பேரையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் தானாகவே சொல்லி அழைப்பார். அப்படி அழைக்கக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாக்கும் பரிகாரமும் சொல்லப்படுது. அது போக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருள்வாக்கு சொல்லப்படுது. இதுக்கான காணிக்கையாக இவர் எதையும் வாங்குறதில்லை. பக்தர்கள் தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப கொண்டு வரதை மட்டும்தான் கருப்பசாமிக்கு படைக்க சொல்கிறாரு. நான் ஏற்கனவே இதே மாதிரி அருள்வாக்கு சொல்லக்கூடிய தேனி குகை கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நண்பர்களே. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மணிமண்டபம் யாரோடதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி பூசாரியோட அப்பாவும் குருவுமான பாண்டி பூசாரியோடது தான். இந்த பாண்டி பூசாரி தான் ஆரம்ப காலத்தில் இங்கே அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இவருக்கு அப்புறம் இவரோட மகனான கருப்பசாமி பூசாரி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய மாளிகைப்பாறை கருப்பசாமியை நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க நண்பர்களே. இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.